சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் மீகா 4:13. மீகா 4:13. சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் காலங்களை அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த காலகட்டத்திலே கொடுக்கிறார்? தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீசன், அதற்குரிய காரணம் இருக்கிறது. நாம் வேதத்தில் 1 Samuel 12:32 பார்த்தீங்கன்னா, இசக்கார் புத்திரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் காலங்களை அறியக்கூடியவர்களாயிருந்தாராம். இசக்காரின் புத்திரர் காலங்களை அறிவதற்கு மட்டுமல்ல, அந்த காலங்களிலே என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறியத்தக்க ஒரு விசேஷித்த கிருபையும் ஞானத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது, அவர்கள் காலங்களை அறிந்து இஸ்ரவேல் அந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் தங்களுடைய சகோதரர் எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தார்கள். கட்டளையின்படி அவர்கள் நடந்தார்கள். We must be people who sense the times. நாம் காலங்களை அறிந்திருந்தால்தான் இன்றைக்கு தேவன் சபைக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம உலகத்தில் செலுத்தி உலகத்தின் மீது வெற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசி காலம்னு சொல்றோம். கடைசி காலத்துல பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற கூட்டத்தார் யார்? சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் பொழுது, இன்றைக்கு உலகத்துல நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் we must flow with God. தேவனோடு கூட இணைந்து நாம் செயல்பட்டால்தான் அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியா சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்திரிப்பான். எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு கர்த்தருடைய ஜெயத்தை பெற்றிருப்பது அவசியம். சோ காலங்களை கணித்து நாம் செயல்பட வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு கோவிட் காலம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிருச்சு, கவலைப்படாதீங்க, இனி ஆண்டவர் திரும்ப உங்களை பழைய மாதிரி நிலை நிறுத்துவார், நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி உங்களை அனுப்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, காலங்களை கணிக்க அறிந்து கொள். பிகாஸ் we are living in times when we must know the will of God. தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் பூமியில சரித்திரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இருந்து சும்மா ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோகத்துக்குள்ள போகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்க இந்த உலகத்தின் சரித்திரத்துல ஒரு முக்கியமான பங்கை பெற்றிருக்கிறவர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பார்வையை உயர்த்த சொல்றாரு. உன் வாழ்க்கையை பார்க்காத, உன் சூழ்நிலைகளை பார்க்காத, உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்க்காதே, உனக்காக நான் வைத்திருக்கிற மேன்மைக்குள் எழும்பு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது இல்லையா. என்ன சொல்லுது, சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போறடி, அரைஸ், எழும்பு. எழும்பாமல் ஒன்றும் நடக்காது. நீ உன் சூழ்நிலைகள், நீ உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கை என்று இருந்தால் ராஜ்யத்தின் மேன்மையை அடைய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மிக விசேஷித்த விதமாய் பேசுகிறதை நான் உணர்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் வாட் காட் இஸ் சேயிங். ஆண்டவர் சொல்ற காரியத்தை அநேக நேரத்தில் நம்ம வந்து முழுமையா பெற்றுக்கொள்வதற்கு மிக கடினமாக இருக்கும். பட்
ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத சென்ஸ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹலெலூயா. வேதத்துல அவர் இருக்கிறதுலே மிகப்பெரிய காரியங்களை யாரை கொண்டு செய்தாரு? ரொம்ப பெரியவங்களை வச்சுதானா செய்தாரு? 5000 பேருக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு. யாருடைய ஆகாரத்தை எடுத்து கொடுக்கிறாரு? ஒரு ராஜாவினுடைய ஆகாரமா அல்லது ஒரு பெரிய பிரபு கொண்டு வந்த ஒரு பெரிய மூட்டை ஆகாரத்தை எடுத்து அற்புதம் செய்தாரா? ஒரு சிறிய பிள்ளை, சம்மன் ஹூ இஸ் இன்சிக்னிபிகண்ட், உலகத்தார் இருக்கிறவர்கள் எல்லாம் அசட்டை பண்ணக்கூடிய ஒரு சிறுவனுடைய ஆகாரத்தை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஐ மே பி அன் இன்சிக்னிபிகண்ட் பர்சன் இன் தி ஐஸ் ஆஃப் த வேர்ல்ட், பட் இன் தி ஐஸ் ஆஃப் காட் ஐ ஆம் ஆஃப் கிரேட் சிக்னிபிகன்ஸ் டு ஹிஸ் கிங்டம். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல எனக்கு தேவன் ஒரு பெரிய மகத்தான இடத்தையும் பணியையும் வைத்திருக்கிறார், அதற்குள் நான் எழும்ப போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வந்து பெரிய பட்டம், படிப்பு, ஞானம், செல்வம் அல்லது ரொம்ப பெரிய ஒரு வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை பெற்று ஒரு பெரிய ஊழியம் செய்யறவங்கள தேடிட்டுல. ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா சாதாரணமான எளிய உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கேளுங்க, நான் அந்த உண்மை உள்ளவனா? நான் அந்த உண்மை உள்ளவளா? என்னைத்தானே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் உலகத்துல இருள் வந்துருச்சு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடந்தாங்க? எதனாலே வழி நடத்தப்பட்டாங்க? அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்டாங்க. வேதம் சொல்லுது அந்த ஸ்தம்பம் ஒரு பக்கம் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சத்தையும் வழி நடக்கக்கூடிய வழிகாட்டுதலையும் கொடுத்தது. ஆனா அதே நேரத்துல மறுபக்கத்துல எகிப்தியருக்கு எப்படி இருக்குது? இருளும் அந்தகாரமும் அவர்களை கலங்கடிக்கிற ஒரு ஸ்தம்பமாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தாருக்கு இருள், ஆனால் நமக்கோ வெளிச்சம். ஹல்லேலூயா. நமக்கோ வெளிச்சத்தை தேவன் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ தேவன் எதற்காக நம்மை எழும்ப சொல்லுகிறார்? ஏன் நாம் எழுந்திருக்க வேண்டும்? வாசிக்கலாம் சங்கீதம் 102:13. இன்னைக்கு நான் நிறைய வசனங்களை சொல்ல போறேன். வசனத்தின் மூலமாவே கர்த்தர் அவருடைய வார்த்தை விளக்க போகிறார். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சியோனுக்கு தயை செய்யும் காலம் என்று சொன்னால் அதே நேரத்துல அவளுடைய சத்ருக்களுக்கு என்ன வரும்? சியோனுக்கு தயை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்ருக்களின் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை செலுத்தும் காலத்திற்குள் வந்துவிட்டோம் என்று சொல்லி அர்த்தமாகும். எரேமியா 51:33. சியோனுக்கு எதிர் நிற்கிற அல்லது சியோனுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அடுத்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 51:33. பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் கால களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இந்த ரெண்டு வசனங்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது சியோனுக்கு தயை செய்யும் காலம், ஆனால் பாபிலோனுக்கு என்ன வந்துருச்சு? நியாய தீர்ப்பின் காலம் வந்துருச்சு. அது போரடிக்கப்படுகிற ஒரு காலம் வந்துருச்சு. அந்த வேலையை யார் கையில ஆண்டவர் கொடுக்கிறாரு? உங்க கையிலையும் என் கையிலையும். ஹல்லேலூயா. பாபிலோன் என்று சொன்னால் உலகம், சியோன் என்று சொன்னால் சபை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்படுறோம். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான விசுவாச பார்வை இல்லாவிட்டால் நீங்கள் இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலகம் இன்றைக்கும் வந்து தன்னை குறித்து தான் யோசித்து கொண்டிருக்கிறது, எல்லாத்தையும் சரிப்படுத்திடலான்னு யோசித்துட்டு இருக்கு. ஆனா அநேக நேரத்துல அறியாமல் இருக்கிற காரியம் என்னென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார ஆவிகளினுடைய காலம் முடிவுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா.
சியோனுக்கு தேவன் தயை செய்ய போகிறார். அதே நேரத்துல உலகத்தை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். பாபிலோன் என்று சொல்லும் பொழுது உலகத்தை ஆட்கொண்டிருக்கிற ஆவி அதற்கு விரோதமாய் எழும்பி நீங்களும் நானும் அதை மிதித்து போரடிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். ஹலலூயா. விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமா இந்த வித்தியாசத்தை நீங்க உங்க வாழ்க்கையில காணத்தான் போறீங்க. அநேக விதங்கள்ல இத சியோனுக்கு தயை செய்யும் காலம் என்று சொல்லும் பொழுது பல விதத்துல இதை எடுத்துக்கொள்ளலாம். ரிவைவல், ரெஸ்டோரேஷன், ராப்சர், இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. தேர் இஸ் அ சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ், பல காரியங்கள். எழுப்புதல், சபையை இஸ்ரவேலை தேவன் சீரமைத்து மறுபடியும் தன்னுடைய மகிமையை தரித்து கொள்ள தேவன் நிலைநிறுத்துகிற ஒரு காலமா இருக்கிறது. அதே போல அதனுடைய கடைசி, அந்த ரெஸ்டரேஷனுடைய கடைசி பார்த்தீங்கன்னா ராப்சர். நம்ம அவரோடு கூட பரலோகத்துல என்றென்றைக்கும் இருக்க போகிறது. அதுதான் அந்த தயை செய்யும் காலத்தினுடைய உச்சகட்டம். ஹல்லேலூயா. ஓகே, சோ முதலாவது காரணம் ஏன் நம்ம எழும்பணும்னா, காலம் வந்துருச்சு, இனி காலம் தாமதிக்காது. நாம் தாமதித்தால் தேவனுடைய அறுவடையை அறுக்க முடியாது. The time has come. சரி, ரெண்டாவதாக ஏன் நாம் எழும்ப வேண்டும்? ஏனென்றால் நாம் எழும்பாவிட்டால் நம்முடைய ஸ்தானத்துல வேறொருத்தர் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? எழும்ப செய்திருவார். வாசிங்க எஸ்தர் 4:14. எஸ்தரின் புஸ்தகம் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். ஓகே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றது இதுதான். ராஜ மேன்மையை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, உன் வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணி இத்தனை நாள் உன்னை நடத்தி வந்திருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், எழும்பும் காலம் வந்துவிட்டது. நீ எழும்பாவிட்டால் நான் வேற வழி இல்லை, என் காரியங்கள் தாமதிக்காது, நான் வேறொருத்தர் அந்த இடத்துல நான் எழுப்பிடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்க இடத்த, மேன்மைய விட்டு விடாமல் பார்ப்போமாக. ஏனென்றால் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் யாரும் நமக்கு அந்த மேன்மையை திரும்ப கொடுக்க முடியாது. காலம் இதுவே. நல்லா கவனிங்க, எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இத்தனை காலம் நாம நெருக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டோம். சத்ரு நம்ம என்ன செய்தான்? நெருக்கத்துக்குள்ள கொண்டாந்தான். ஆனா தேவனுடைய காலமும் நேரமும் வரும்பொழுது He turns the tide. அவர் காரியத்தை தலைகீழாய் மாற பண்ணுகிறார். ஒரே நிமிஷத்துல எந்த சத்ரு நம்மளை மிதிச்சானோ அவனை மிதிக்கிற காலத்துக்குள்ள நம்ம வரோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? வாசிங்க எஸ்தர் 9:1. இது சரித்திரத்துல பல முறை நடந்திருக்கிறது. தேவன் செய்வாரானால், தேவன் தம் கரத்தை அசைப்பாரானால், தேவன் நேரம் வந்துவிட்டது என்று சொல்வாரானால் மாறுதல்கள் வர ஆரம்பிக்க போகிறது. வாசிக்கலாம் எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 யூதரின் பகைங்கர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைங்கரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில இந்த மாதத்துல காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. என்னை மேற்கொள்ள நினைத்த சத்ருக்கள் எதுவாயிருந்தாலும் அவைகளை மேற்கொண்டு வெற்றியை எடுக்கும்படியாக தேவன் என்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு நான் ஒப்பாக்கி விடுவேன். ஆண்டவர் என்ன என்ன செய்வாரு? நிச்சயமாவே பலப்படுத்தி என்னை எழுப்பி நிலை நிறுத்துவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மிக அழகான ஒரு வசனம். ஏன்னா இந்த மிகா 4:13 நம்ம வாசிச்சோம். நம்ம எழுந்து போரடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு?
அங்க புது பலனை கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். ஓகே, வாசிக்கலாம் ஏசாயா 41:15-16. இது எப்படி ஆண்டவரே ஆகும்? எங்களால, நாங்க என்ன அவ்வளோ பெரிய பலன் பெற்றவங்களா, எங்களால எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற பதில் இதுதான். வாசிக்கலாம் ஏசாயா 41:15-16 வசனங்கள். இதோ, போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நாம் எழும்பும் போது அங்கே மறுரூபம் ஏற்படுகிறது. என்ன சொல்றாரு? உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். When we arise, there is transformation. நாம் எழும்பி விட்டால் அவர் மறுரூபத்தை உண்டாக்குகிறார். நாம் எழும்பினார், அங்கே பலன் உண்டாகிறது. When we arise, there will be strength. நம்ம செய்ய வேண்டியது எழும்ப வேண்டியது, அவர் செய்ய வேண்டியது நம்மள பலப்படுத்துறது. அங்க சொல்றாரு, நீ மலைகளை மிதித்து, மலையை மிதிக்கிறதுக்கு சாதாரணமான காரியமா, குன்றுகளை பதறாக்குகிறது சாதாரண காரியமா? தேவன் ஒருவராலே அன்றி வேறு ஒருவராலும் கூடாத காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அந்த பலனை தருவேன். ஹல்லேலூயா. நீ எழும்புவாய், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு புது பலன் கொண்ட ஒரு ஆயுதமாக நான் மாற்றுவேன். அடுத்தது, நீ மலைகளை மிதிப்பாய். தேர் வில் பி ஸ்ட்ரென்த். மூன்றாவதாக, நீங்கள் எழும்பும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றாரு? காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இயற்கையா வரக்கூடியதா இது? நீங்களும் நானும் சுழல் காற்றை உண்டாக்க முடியுமா? காற்றை வீச செய்ய முடியுமா? முடியாது. தேவனுடைய கரத்தினாலே மாத்திரம் தான் உண்டாகும். சூப்பர் நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்புவேன், நீ எழும்பு. நீ எழும்பி என்னுடைய நோக்கங்கள்ல நிலை நின்றால் போதும், நான் உனக்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை நான் அனுப்ப போறேன். ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான்காவதாக, நாம் எழும்பும் போது மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். நீங்கள் எழும்பினால், when you arise, there will be joy and there will be glory. நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள், மேன்மை பாராட்டுவீர்கள். ஆண்டவர் ரெண்டையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். காரணம் என்ன? அந்த மிகா 4:13 ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்குது. லாஸ்ட் பார்ட் ஆஃப் தட் வர்ஸ் வாசிக்கலாம் சிஸ்டர். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். ஓகே, அவர்கள் தேடி 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 சேர்த்து வைத்தது. பாபிலோன் என்னத்தை தேடி சேர்க்குது? ஆத்துமாக்களை தான் பிடிச்சித்தான் சேர்த்து வச்சுக்குது. பாபிலோனிய ஆவி என்ன செய்து? ஆத்துமாக்களை சிறையிருப்புக்குள் வைக்க முற்படுகிற ஒரு ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, அது தேடி சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்குப்பா. நீ எழும்பு, போரடி, நான் உனக்கு பலன் தருவேன், நான் உன்னை புதிதாக்குவேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். நீ பயந்து ஓடி ஒளிகிற மகனாய் மகளாய் இருந்தால் உன்னை பலத்தோடு கூட நான் நிலை நிறுத்துவேன். நீ எழும்புவாய், புதுபலன் கொண்டு எழும்புவாய், தெய்வீக பலன் கொண்டு எழும்புவாய். இயற்கை கப்பாற்பட்ட உதவியை நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன செய்வாய்? சத்ரு என் ஜனங்கள் மீது, நான் எனக்கென்று நியமித்திருக்கிற ஆத்துமாக்கள் மீது போட்டு வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாத்தையும் மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விட்டு அவர்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே சேர்ப்பாய். ஆண்டவரே, இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க எம்மாத்திரம் அப்படிதானே நம்ம சொல்லுவோம். வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் இப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே. மனுஷனுடைய சிந்தை அப்படிதான், நான் ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் 26 வசனம். வெளிப்படுத்தல் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் சூழ்நிலைகளுக்கு அடிபணிகிறவன் அல்ல, சத்ருனுடைய கிரியைகளுக்கு அடிபணிகிறவர்களை அல்ல, சமரசம் செய்து கொள்ளுகிறவர்களை அல்ல. இங்க ஒரு விசித்திரமான விசேஷமான ஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கேள்வி என்னன்னா, நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? என்ன கூட்டத்தார்? நான் முதல்ல சொன்னது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல, இங்க சொல்லியிருக்குது முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். The one who does not his own works but the works of the Father. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல தாய் தகப்பனுடைய சித்தத்தினால பிறக்கல. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் நானும் தாய் தகப்பனுடைய சித்தத்தினால இந்த உலகத்துக்குள்ள வரல. நம்மை ஒருவர் இந்த உலகத்திற்குள்ள அனுப்பி இருக்கிறார். யார் அவர்? பரம தகப்பன். எதுக்காக அனுப்பியிருக்காரு? நீங்களும் நானும் உருவாகும் முன்னே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே, ஏன் இந்த உலகமே அஸ்திபாரப்படும் முன்னே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகளையும் அப்பவுமே பிளான் பண்ணி வச்சிட்டார். அதான் சொல்றாரு, முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொண்டு நடக்கிறவன் தன் சித்தத்தின்படி அல்ல, தன் விருப்பத்தின்படி அல்ல, தான் செய்ய நினைக்கிறதை அல்ல, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடிய நான் கேட்கிறேன். அந்த இடத்துல நிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே நான் கேட்கிறேன், சொல்லுங்க, செய்யறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பரியந்தமும் அவருடைய கிரியைகளை கை கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? அவர் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் வேணும்? இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து நில்லுன்னு சொன்னார்னா அது ஒரு இன்ச் அதுக்கு மேல நவரல. என்ன செஞ்சது? காற்றும் கடலும் அங்கே அடங்கி போயிருச்சு. பாடையை தொட்டு எழும்புன்னு சொன்னார்னா மரித்தவன் உயிரோடு கூட எழும்புகிறான். ஆசையா இருக்கா இல்லையா? இதெல்லாம் நம்மளால சாத்தியம் இல்லை, யாராச்சும் பெரிய ஊழியக்காரர்கள் செய்வாங்க. இதுதான் பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற பொய். ஹலேலூயா. காதுல கைய வச்சு சொல்லுங்க, பிசாசே இனிமேல நீ என்கிட்ட பேசுறதுக்கு இந்த காது உனக்கு நான் கொடுத்து வைக்கல. இனிமேல இந்த காது என்ன செய்ய போகுது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகுது. கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் தான் கேட்டு செயல்பட போகிறது. இன்னைக்கு யூ ஹாவ் டு அரைஸ். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். வி ஹாவ் டு அரைஸ். இந்த வருஷம் பூரா நம்மளை லாக்டவுன்ல போட்டு பிசாசு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் லாக்டவுன்குள்ள கொண்டு போகலான்னு பார்த்தான், ஆனா ஆண்டவர் நம்மளை விடலை. ஹலேலூயா, ஹலேலூயா. டாக்டர் தலை நல்லா ஆட்டுறாங்க, ஏன்னா ஷீ நோஸ் வி ஹவ் பின் ஸ்பீக்கிங். ஒவ்வொரு வாரமும் எப்படியோ நாங்கள் மீட் பண்ணிடுவோம் லாக்டவுன்ல. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் நடத்துகிறார், எப்படி வார்த்தையை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்? அதே ஒரே லாக்டவுன் தான், உலகத்துக்கு இருள், ஆனால் நமக்கோ வெளிச்சம். உண்மையில போனா ஆண்டவருடைய கிருபையை அதிகமா இப்பதான் அனுபவிக்க ருசி பார்க்க கிடைத்தது. ஹலேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், தயவு செய்து பிசாசு உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். தேவன் தேடுகிறது உங்களைத்தான். நான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், இந்த செய்தியை யார் யார் கேட்பார்களோ, ரெக்கார்டட் மெசேஜை கேட்டாலும் சரி, நீங்க லைவ் மெசேஜை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இது பிராட்காஸ்ட் ஆகும் போது பார்த்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்கிறவர்களை நான் பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தேடுகிறார். The Lord wants you to arise. நீங்கள் எழும்ப வேண்டும். எழும்பி
அவருடைய கிரியைகளை கைக்கொள்வதனால உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளின் மேல் நான் அதிகாரத்தை கொடுப்பேன். அந்த அதிகாரத்தை கொண்டு பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி விடுதலை ஆக்கி என் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாத்தையும் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வேன்னு சொல்றாருன்னா, ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை ரொம்ப தலையை உயர்த்தி கனப்படுத்தணும்ன்ற இல்ல, அல்டிமேட்டா ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். சகலமும், சகலமும் அவராலே அவர் மூலமாய், கடைசியா என்ன சொல்லுது? அவருக்கென்று. ஹல்லேலூயா. எப்பவுமே உங்க வாழ்க்கையில சொல்லிருங்க, அவருக்கென்று, 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 அவருக்கே சகல மகிமையும் உண்டாவதாக, ஆமேன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற வார்த்தையே கிடையாது. அதுல கொஞ்சம் எனக்காண்டவரே, கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நான் தலை தூக்கி நிக்கிறேன், இல்ல, மகிமை அவர் ஒருவருக்கே சொந்தமாய் இருக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல எழுந்து நிற்போம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நீர் செய்ய சித்தமாய் இருக்கிறது எதுவோ எங்களை கொண்டு அதை செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப காலத்தை அறிந்து நாங்கள் செயல்பட ஆண்டவரே எழும்பும்படியான பலத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்க ஒவ்வொருவரும் எங்க ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கடந்து செயலாற்ற போகிற காலத்துக்குள்ள நீங்க எங்களை கொண்டு வந்துட்டதுக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீமா காலமா சந்தரபா சுக்கரபால சிக்கரபாலபா தூர நமகால தூரிமிக்கே ரே காலமா சந்தர நம சிக்கரு புதுரிமி காலமா சந்தர நம சிக்கரு போல புதுரிமி கமனா சேதஹமா தூர நகா சிக்கேரேமென தூர நமல ஹத்துக்கரமன சிக்கேரே பெரேபே. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது உடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக ஆண்டவரே. சியோன் குமாரதி, ஒருவேளை ஆண்டவரே பாபிலோனின் நுகத்தினாலே, ஆண்டவரே பாபிலோன் குமாரத்தின் நுகத்தின் கீழ் அடிமைப்பட்டு இருந்தால், இப்பொழுது அவர்கள் நுகங்கள் எல்லாம் தெறிக்கட்டுமே சுவின் நாமத்தினால. அவர்களுக்காக அல்ல கர்த்தாவே, உமக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே நாங்கள் எழும்ப வேண்டுமே அப்பா, உமக்காக இந்த காலத்தில் நாங்கள் செயலாற்ற வேண்டுமே அப்பா. லார்ட் வி நீட் டு அரைஸ் ஃபாதர், லார்ட் வி நீட் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பிளான்ஸ் அண்ட் பர்பசஸ் ஃபாதர். We need to stand for the building of the kingdom to come, oh Father. Andure appa inda naalile engude paarvaiya uyartha engalukku kiruba thaanga, aavikkuriya thalathila uyarndu nirka engalukku kirubai thaanga. Ulagathiyum adin kaaryangalaiyum நாங்கள் பார்த்து 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 அதிலேயே மடிந்து போகாதபடிக்கு இன்றைக்கு எங்களுடைய பார்வையை நாங்க உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை எதிர்பார்த்து நிக்கிறீங்களே, எங்களை எதிர்பார்த்து நிற்கிறீங்களா ஆண்டவரே? நாங்க எம்மாத்திரம், ஆனாலும் உங்க அன்பு பெரியதப்பா, உம்முடைய அன்பு எங்கள் மீது பெரியதப்பா. எங்களை தெரிந்து கொண்டீங்களே, எங்களை அழைத்து இருக்கிறீங்களே. இன்றைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம், எங்களை அழைத்த அந்த அழைப்புக்கு நாங்க உண்மையா நின்னு உங்க ராஜ்யத்தை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் உம்முடைய நோக்கங்கள்ல நிலைநிற்போம் ஆண்டவரே. Thank you, Jesus. அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254-3-2.